ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. 100 டே வெயிட் லாஸ் சேலஞ்சில் 94th டே விளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் என்னோடய வெயிட் இன்றைக்கி வந்து நேற்று காமிச்ச அதே வெயிட்டு தான் காமிச்சது. வெயிட் எதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லை. அதே நேரத்தில் இன்றைக்கி நான் ஊருக்கு போகிறதுனால அவசர அவசரமாக எல்லாம் கிளம்புற மாதிரி இருந்தேன். சிம்பிளாக ட்ராவலில் நான் டயட் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்றது பார்க்கலாம். காலையில் ஃபஸ்ட்டாக எடுக்கிறது வெந்தயம், சீரகம், சோம்பு, ஊற வச்ச தண்ணி தான் எடுக்கிறான். எடுக்கிற டைம் வந்து மணி வந்து 4:30 ஆகுது. 4:30 ஃபஸ்ட்டாகவே இன்றைக்கி எடுத்துக்கிறான். மஞ்சளும் இஞ்சியும் தட்டி போடுவேன். வெந்தயம் சீரகம் சோம்பு முத நாளே ஊற வச்சுருவான். காலையில் சமையல் தான், பன்னீரும் காளான் தான் குழம்பு வச்சிட்ருக்கேன். மேக்ஸிமம் முடிச்சாச்சு. சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்காக கட்டியாக குழம்பு மாதிரி வச்சுருக்கேன். டைம் வந்து 4:30 ஆகுது. தண்ணி வந்து எந்திரிச்சனுமே 4 மணிக்கு எந்திரிச்சனுமே தண்ணி வந்து இந்த செம்புக்கு 2 சம்பு தண்ணி கொடுப்பான். அதுக்கப்புறம் 4:30 எடுத்துக்கிறது தான் இந்த ஃபேட் கட்டட் ட்ரிங்க்கு. காலையில் எழுந்துச்சி சமைச்சாச்சு. கொஞ்சமாக சாதம் வச்சு காளான் வந்து கட்டியாக கிரேவி மாதிரி குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் பன்னீர் வச்சேன். சாதம் தனியாக எடுத்துகிட்டு மோர் தனியாக தான் எடுத்து வச்சுட்டு சாதத்தோடு பசஞ்சு வைக்கல, புளிச்சிரும் வெயிலுக்கு அப்படின்றதுனால தனித்தனியாக தான் எடுத்து வச்சுருக்கேன். வேணுன்றவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிறது தான். காலையில் மணி வந்து 8:30 ஆகுது. ஸோ இன்றைக்கி ட்ராவலிங் ஊருக்கு போகிறோம். எங்கள் குலதெய்வம் கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் நாளைக்கு, அதனால இன்னைக்கு ஊருக்கு போகிறேன். வீடியோ எடிட் பண்ணும்போது மட்டும் இந்த கண்ணாடி போட்டிருப்பேன். சிஸ்டம் வந்து இப்படி கூந்து இப்படி கண்ணை வச்சு பார்க்கும்போது அது கண்ணு வலிக்குது, தலைவலிக்கு அப்படின்ட்டு, அதனால சிஸ்டம் பார்க்கும்போது மட்டும் கண்ணாடி யூஸ் பண்ணிக்கேன். இன்னைக்கு ஃபஸ்ட்டாக எடுக்கிறது வாட்டர் மெலன் தான். ஸோ ஏற்கனவே வீட்டில் கொஞ்சம் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து இங்கே வாட்டர் மெலன் ஜூஸ் எடுத்துருக்கேன். 3 பேரும் ஷேர் பண்ணி குடிச்சிருவோம். ஊருக்கு வரும்போது வெயில் ஜாஸ்தியாக இருக்கும், அதனால கொஞ்சம் பழங்கள் ஜூஸாக எடுத்துக்கிட்டேன்னா கொஞ்சம் தண்ணி தாகமாக அடங்கும், கொஞ்சம் ஹீட்டு ஜென்ரேட் ஆகாது நம்ம பாடிக்கெலாம். நம்ம பாடிக்கெலாம் ரொம்ப ஹீட் ஆகிடும், அதுக்கப்புறம் பிரச்சனையாகும். அதனால் அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்கும்போது கொஞ்சம் பழங்கள் வந்து ஜூஸாக வாங்கி குடிச்சுக்குவேன். இந்த வெயில் காலத்துக்கு, குளிர் காலத்தில் வாங்கி குடிக்க முடியாது, வெயில் காலத்துக்கு ஒன்றும் செய்யாது. அதனால் மேக்ஸிமம் பழங்கள் வந்து ஃப்ரெஷ் ஜூஸாக எடுத்துக்குவேன். எந்த விதமான சுகரும் ஆட் பண்ண மாட்டேன். காலையில் 8:30 எடுக்கிறது வாட்டர் மெலன் ஜூஸ் தான். மதியானம் சாப்பாடு 1 மணி இருக்கும். நான் கொஞ்சம் காளான் சாதமும் பன்னீரும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தயிர் வந்து ஊற்றி கொஞ்சம் தயிர் சாதமும் எடுத்துக்கிட்டேன். காரில் உட்காந்து சாப்பிட்றதுனால சரியானால வீடியோ எடுத்துக்க முடியல. திருச்சி தாம்னே நல்லா மழை வர மாதிரி இருந்தது. மேகமூட்டங்கள் அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த வெயிலுக்கும் லாங் ட்ராவலாக காரில் வர்றதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏசியிலே என்னால் உட்காந்துக்கிட்டே வர முடியல. நம்ம பரம்பரன்னு வேலை பார்த்துட்டு திடீர்னு ஒரு லாங் டைமாக உட்காந்தே போங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ட்ராவலிங்கில். நல்லா மேகம் வந்து ஒன்று சேர்ந்து செம்மையாக மழை பெய்யும் நினச்சி நான் பார்த்தேன். கடைசியில் மழை கூட குசின்னு போயிடுச்சு. ஆனால் லைட்டாக தான் வெக்க இல்லாமல் நல்லா கூலிங் காற்றும் அந்த இயற்கையும் செம்மையாக இருந்தது. அதை ஒரு 1.5 மணி நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே வந்தாச்சு. வீடு வந்து சேரும்போது 4:00 இருக்கும் சாயந்தரம். மேலூரில் வெள்ளரிக்காய் தான் வாங்கினேன். இங்கே மதுரை, சாத்தூர், இந்த விருதுநகர் இந்த சைடுலாம் வந்து வெள்ளரிக்காய் வந்து இப்படி தான் இருக்கும். பிஞ்சு வெள்ளரிக்காய் சூப்பராக இருக்கும். வெறுமனை சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி வெள்ளரிக்காய் தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தான். மதுரைக்கு வந்தாச்சு. என்னோடய ஃபேவரட் பிளேஸ் ஸ்நாக்ஸ். இது வந்து நேற்று எங்கே வாங்கினீங்கம்மா? தேரோட்டத்தில் வாங்கின மோர். தேரோட்டத்தில் வாங்கின மோர் நல்ல வேறு. தேர் வரும்போது மோர், பானகரம், ரோஸ் மில்க்கு எல்லாமே கொடுப்பாங்க. நாங்கள் ஒரு 4-5 பாட்டில் 6 பாட்டில் கிட்டே எடுத்துகிட்டு போவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மோர். வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு ராஜ்மஹால் தான் போயிருந்தோம் சாரீ எடுக்கலாம் அப்படின்ட்டு தான். ஸோ வச்சு பார்த்துட்டு இருக்க சாரீ தான் ஃபஸ்ட்டு என்ன சாரீ எடுக்கணுமோ கடைசியில் அந்தாங்க எடுப்போம். அதை தான் செலக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரே சாரீ தான் நான் ஃபஸ்ட்டு போனோன்னே செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ கடைக்கெல்லாம் போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது 8:00 இருக்கும். ஹோட்டலில் தான் சாப்பாடு எடுத்துக்கிட்டேன். ஒரு தோசை வாங்கினேன். தோசை என்ன நம்மளால் ஃபுல்லாக சாப்பிட முடியல. 1/2 தோசை நான் சாப்பிட்டு மீதி 1/2 தோசை நிதிஷா பார்க்குறேன். எப்போவுமே ஹோட்டல் அப்படின்னு உள்ள என்ட்ரி ஆனால் நான் ஃபஸ்ட்டு வாங்குகிற ஐட்டம் அப்படின்றது பெஸல் தோசை தான் வாங்குவேன். தோசை ஒன்று தான் பிடிக்கும், அந்த தோசை பெஸல் தோசை தான் வாங்குவேன். சாப்பிட்டுட்டு திருப்பி ரிட்டர்ன் வரும்போது வீட்டுக்கு 9:30 ஆயிடுச்சு.